தங்கள் சமுதாயத்திற்கு எதிராக செயல்பட்டு வரும் திமுகவிற்கு இனி வாக்களிக்க மாட்டோம் என நேதாஜி சுபாஷ் சேன இயக்கம் அறிவித்துள்ளது. நாங்குநேரி சம்பவத்தில் மாணவர்களுக்கு இடையேயான பிரச்சனையை சாதி பிரச்சனையாக சிலர் மாற்ற முயல்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் தாழ்த்தப்பட்ட சமுதாய பள்ளி மாணவரான சின்னதுரை, அவரது சகோதரி சந்திராசெல்வி ஆகியோர் மாற்று சமுதாய மாணவர்களால் அறிவாளால் வெட்டப்பட்டனர். இந்த சம்பவத்தை பார்த்த சின்னதுரையின் உறவினர் ஒருவர் அதிர்ச்சியில் பலியானார். இந்த சம்பவத்தில் இருவரையும் அறிவாளால் வெட்டிய மூன்று மாணவர்கள் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் நடந்து இரண்டு நாட்கள் ஆன நிலையில் பல்வேறு இயக்கங்களும் திரை பிரபலங்களும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை சமாதானபுரத்தில் நேதாஜி சுபாஷ் சேனை தலைவர் வழக்கறிஞர் மகாராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மாணவர் சின்னதுரை அவரது சகோதரி சந்திராசெல்வி அறிவாளால் வெட்டப்பட்ட சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். மாணவர் சின்னதுரைக்கு தங்களது அமைப்பு சார்பில் நிவாரண உதவி வழங்க உள்ளதாகவும் அவர் கூறினார். அதே சமயம் இது ஜாதி ரீதியிலான பிரச்சனை கிடையாது என்ற வழக்கறிஞர் மகாராஜன், மாணவர்கள் மத்தியில் எழுந்த பிரச்சனையை ஜாதி பிரச்சனையாக சில பட்டியல் இனத்தைச் சேர்ந்த திரைப்பட இயக்குநர்களும் கட்சிகளும் மாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். சமூக ஆர்வலர்கள், பட்டியலின தலைவர் என்று சொல்லக்கூடிய நபர்கள் இந்த விஷயத்தை கிளப்பியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்குநேரியில் வந்து ஒரு சம்பவம், சின்னத்துறை அப்படின்ற பள்ளி மாணவரை நிறைய பேர் சேர்ந்து தாக்கிட்டாங்க, மாணவர்களே வந்து தாக்கிட்டாங்க, அறுவாளால் வெட்டிட்டாங்க. அவருக்கு வந்து உடம்பெல்லாம் வெட்டுக்காயமாக இருக்குது. அவருடைய தடுக்க சென்ற அவருடைய தங்கையும் வெட்டியிருக்காங்க. ரெண்டு பேரும் மருத்துவ சிகிச்சையில் இருக்காங்க அப்படின்றது தான் பிரச்சனை. இதனை ஜாதியவெறி தாக்குதல் என்றும் பட்டியலினத்தைச் சேர்ந்த மக்கள் மீது தொடர்ந்து தாக்கப்பட்டு வருவதாகவும் கூறுவதை மறுத்த அவர், தற்போது கைது செய்யப்பட்டுள்ள மாணவர்களும் பட்டியலினத்தைச் சேர்ந்த சின்னதுரையும் நண்பர்கள்தான் என்றார். இரு தரப்பைச் சேர்ந்தவர்களும் எல்லா பகுதிக்கும் ஒன்றாகத்தான் சென்றுள்ளார்கள். அங்குள்ள கபடி குழுவில் கூட இரண்டு பட்டியலினத்தைச் சேர்ந்த மாணவர்கள் உள்ளனர் என்ற வழக்கறிஞர் மகாராஜன் அதில் ஒருவர்தான் சின்னதுரை என்று கூறியுள்ளார். சாதி அடிப்படையில் நிறைய இவரை இழிவாக நடத்தினதாகவும், அவர் நல்லா படிக்கிறதுனால அது பிடிக்காமல், இந்த சாதியைச் சேர்ந்த மாணவர் நல்லா படிக்கிறதா, அப்போது நம்ம அவனை படிக்க விடக்கூடாதுன்னு டிஸ்டர்ப் பண்ணதாகவும், அதே போல் அந்த மாணவர் மேலே வந்து சாதி வெறி உண்டு தாக்குதல் நடத்தினதாகவும் ஒரு தகவலை வந்து பொய்யான தகவலை சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் உண்மையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நான் விசாரித்த வரையில், அந்த மாணவருக்கு இவங்க எல்லாருமே நண்பர்கள். அந்த நாங்குநேரி பகுதியில் வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் தான் இருக்கிறாங்க, அது குறிப்பாக தேவர் சமூக மக்கள். அதே போல் அந்த பட்டியலின சகோதரரும் வந்து அதே ஊரில் தான் வசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே ஒன்றா விளையாடக்கூடியவங்க. அங்கே விபி நாங்குநேரின்னு சொல்லி ஒரு கபடி குழு இருக்குது. அந்த கபடி குழுவில் வந்து விளையாடக்கூடிய இரண்டு மூன்று சகோதரர்கள் பட்டியலின சகோதரர்கள். இங்கே உண்மையிலே ஜாதி வெறி இருந்திருந்தால் அந்த சகோதரர்கள் எப்படி அந்த விளையாட்டில் அவங்க சேர்த்துருப்பாங்க? மாணவர்களுக்கிடையேயான மோதலை சாதி ரீதியான மோதலாக பார்க்கக்கூடாது என்ற வழக்கறிஞர் மகாராஜன், திமுக அரசு சாதி ரீதியான பிரச்சனையை தூண்டிவிடக்கூடாது, இந்த பிரச்சனையை திமுக அரசு சாதி ரீதியாக கையாண்டால் நாடாளுமன்ற தேர்தலில் தங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று எச்சரிக்கை விடுத்தார். தங்கள் சமுதாய மாணவர்கள் தாக்கப்பட்டபோது வாய்மூடி மௌனியாக இருந்த திமுக அரசு தற்போது பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு, சபாநாயகர் உள்ளிட்டவர்களை நேரில் அனுப்பி ஆறுதல் தெரிவித்து வருவதாக குற்றம் சாட்டினார். மாணவர்களுக்குள் இது போன்ற பிரச்சனை நிகழா வண்ணம் பள்ளிகள் தோறும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் நேதாஜி சுபாஷ் சேனை தலைவரும் வழக்கறிஞருமான மகாராஜன் வலியுறுத்தியிருக்கிறார். சாதாரண பிரச்சனை சாதிய பிரச்சனையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். கடுமையான எச்சரிக்கையை பதிவு செய்து கொள்கிறோம். உங்களுடைய சமூக ஆர்வலுடைய எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்களே கிடையாது, அத்தனையும் தீய நோக்கத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக இந்த பிரச்சனையை சாதி பிரச்சனையாக ஆக்குவதை நிறுத்திவிட்டு அங்கிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க,
அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு நல்லா படிக்கிறதுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுங்க. அதை விட்டுட்டு மாணவர்களுடைய உரிமையை காக்கிறோம் என்ற பெயரில் போர்வையில் இந்த பிரச்சனை சாதாரண பிரச்சனை சாதி பிரச்சனையாக்க முயல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். மொத்தத்தில் மாணவர் சின்னதுரை அவரது சகோதரி சந்திராசெல்வி தாக்கப்பட்ட விவகாரத்தில் அரசியல் செய்யாமல் சமுதாய மோதலை தூண்டிவிடாமல் அமைதியை நிலைநிறுத்தும் வண்ணம் அனைவரும் செயல்பட வேண்டும் என்பதே சாமானிய மக்களின் கோரிக்கை. இருக்கிறது.